மாத்தி யோசிச்சேங்க. முக்கணிகளில் முதன்மையான மா மற்ற மண் வகைகளை விட செம்மண் பூமி பகுதிகளில் நன்கு வளரும் தன்மையுடையது. குறைவான தண்ணீர், குறைவான பராமரிப்பு, தொடர் அறுவடை போன்ற காரணங்களால் மா சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டு ஆர்வம் காட்டி வருகின்றனர். மேலும் திட்டமிடப்பட்ட பழத்தோட்ட மேலாண்மை நடைமுறைகளின் கீழ் மா சாகுபடி செய்வதால் விவசாயிகள் நல்ல லாபம் பெற முடியும். அந்த வகையில் மாவில் உயர் அடர்நடவு சாகுபடி மற்றும் கவாத்து போன்ற செயல்முறைகளை பின்பற்றி பயனடைந்த திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் தாலுக்கா பாப்பரம்பாக்கம் கிராம வேளாண்மையாளர் கே. காந்தி அவர்கள் தரும் செய்திகள். நான் வந்து ஒரு 50 ஆண்டுகளாக எங்கள் அப்பா காலத்துலேருந்து விவசாயம் தான் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து டிகிரி முடிச்சுட்டு வந்தது விவசாயத்தில் கொஞ்சம் தொய்வு ஏற்படுத்தினால மாற்றுப்பயிர் பண்ணணுன்னு மாவை வந்து தேர்ந்தெடுத்து மாந்தோட்டம் வச்சு பயிர் பண்ணின்னு வரேன். மாந்தோட்டத்தில் என்ன முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா நம்ம அந்த மண் வகத்தையும் மண் ரகத்தை பார்த்துட்டு அடுத்தது வந்து ரகம் தேர்வு செய்கிறது தான் வந்து மாவில் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதில் வந்து நம்ம பகுதியில் வந்து செம்மண் இருந்ததுன்னா அதிகமாக ருமானி, பெங்களூரா, பகனப்பள்ளி வைக்கலாம். அது வந்து நம்மளுக்கு நல்ல ஈல்டு தரும். பிற்காலத்தில் வந்து நம்மளுக்கு வந்து வருமானம் வந்து அதிகப்படியாக வர்றதுக்கு அது ஒரு முதல் காரணம் ரகத்தேர்வு. அடுத்தது வந்து நம்ம செடி வைக்கணும்னு நினச்சோடனே நம்ம ஃபீல்டை நல்லா உழவு ஓட்டிட்டு 3x3 குழி 25 அடி, அதாவது அடர் நடவு நடனா 15 அடிக்கு ஒரு குழியும், இல்லை ஒரே அடர் நடவு தேவையில்லை நம்ம சாதாரணமாக நடலான்னு சொன்னால் 25 அடிக்கிலேருந்து 30 அடி வரைக்கும் ஒரு குழி தோண்டி 3x3 குழி தோண்டி ஒரு 10 கிலோலேருந்து 25 கிலோ வரைக்கும் தொழு உரம் போடணும். தொழு உரம் போட்ட பின்னால் நம்ம அதில் பூச்சி வந்து எதுவும் வேர் மூலமாக தாக்காமல் இருக்கிறதுக்கு இப்போ வந்து மெத்தல் பேரத்தேன்ற பூச்சிக்கொல்லி மருந்து வந்துருக்குது பவுட்ரு, அதை வந்து ஒரு 10x25 கிராம் தான் ஒவ்வொரு குழியிலும் போட்டு நம்ம குழியை வந்து மேல் மண் நம்ம குழியிலேருந்து எடுத்த மண்ணை மூடாமல் சைடு பக்கத்தில் இருக்கிற மண்ணை மேல் மண்ணை வந்து நிரப்பிட்டு நம்ம ஒரு குச்சி அடையாளத்துக்கு வச்சு திருப்பி உழவு ஓட்டிடணும். உழவு ஓட்டிட்டுமா நம்ம தேர்வு செய்யப்பட்ட கண்ணுங்களை வந்து நம்ம 15 நாள் குழி ஆற விட்டுட்டு தேர்வு செய்த கண்ணுகளை நட்டுடணும். அது வந்து நம்மளுக்கு பருவகாலம் வந்து ஜூன் முதல் செப்டம்பருக்குள்ளே அந்த நடவு முறையை நம்ம முடிச்சிடணும். ஏன்னா அது வந்து நம்மளுக்கு பின்னாடி வந்து மழைக்காலம் வரும், அந்த மழை காலத்தில் நடாமல் அது முன்மழை காலத்தில் நட்டோம்னா செடி வந்து நம்மளுக்கு பாதுகாப்பாக தண்ணி கண்ணி பின்னாடி ஊற்றுறதுக்கு இல்லாமல் மழை காலத்திலே வளர்ந்து வந்துடும் செடி. இது ஒரு பெனிஃபிட்டு. அந்த பருவத்தை வந்து நம்ம ஜூன் முதல் செப்டம்பருக்குள்ளே நடவு தேர்வு பண்ணிடணும். அதுக்கு அடுத்தது வந்து பராமரிப்பு. ஒவ்வொரு ஆண்டும் வந்து நம்ம செடியை வந்து 3 வருஷம் வரைக்கும் காய்க்க விடக்கூடாது. செடி வந்து பின்னாடி வந்து அது நம்மளுக்கு மகசூல் குறையன்றதுனால 3 ஆண்டு வரைக்கும் பூக்களை வந்து நம்ம அகற்றிடணும். பூ வரும், அந்த பூக்களை வந்து அகற்றிட்டு செடிக்கு மட்டும் சாதாரணமாக நம்ம பூச்சிக்கொல்லி மருந்து தெளித்து அந்த தளிர்கள் வந்து பூச்சி திருநா விட்டாமல் பாதுகாத்துன்னு வந்தோம்னா 5வது ஆண்டுலேருந்து நம்மளுக்கு வந்து நல்ல மகசூல் தரும். அப்போ வந்து நம்ம பூ ஜனவரி மாதம் வந்து நம்மளுக்கு பூ பருவம். அந்த பூ பருவத்தில் வந்து நம்ம பூவை என்கரேஜ் பண்ணுறதுக்கும் பூக்கள் வந்து நல்லா செழுமையாக வர்றதுக்கும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை நம்ம அடிக்கணும். அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம் சல்பரையும் 1 மில்லி புரோஃபனோஃபாஸ் என்கின்ற பூச்சிக்கொல்லி மருந்தையும் கலந்து தெளிச்சோம்னா அந்த பூச்சி வந்து கண்ட்ரோல் ஆகிடும், பூ வந்து நல்லா தெளிவாக இருக்கும், நம்மளுக்கு மகசூல் வந்து அதில் பாதிப்பு இல்லாமல் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. அது வந்து 2வது வந்து பூவில் வந்து சாம்பல் நோய் வரும், அந்த சாம்பல் நோயை கட்டுப்படுத்த பூஞ்சன கொல்லி ஒன்று தயார் பண்ணி நம்ம தெளிக்கணும். இதே மாதிரி ஒரு பூஞ்சன கொல்லியாக கூட ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து சேர்த்து நம்ம தெளிச்சோம்னா ஒவ்வொரு இந்த நோயிலிருந்து பூக்களை கட்டுப்படுத்தி பிஞ்சுகள் உதிராமல் பாதுகாத்துக்கலாம். இப்போ மகசூல் முடிஞ்சு போச்சு, திருப்பி அது பக்கமே போகாமல் இருக்கக்கூடாது. நம்ம உடனே வந்து கவாத்து பண்ணணும். இந்த மாவில் வந்து முக்கியமாக வந்து நம்ம பார்க்க வேண்டியது கவாத்து. கவாத்து முறையினால் நம்ம வந்து மரத்துக்கு ஒரு புத்துணர்ச்சி ஊட்டுற மாதிரி அந்த கவாத்துன்றது அடுத்த ஆண்டு அந்த மரம் வந்து காய்க்கிறதுக்கு தளிர் விடணும். அப்போ தளிர் விடணும்னா அதில் தேவையில்லாத இருக்கின்ற களைகளையும் இலைகளையும் நம்ம நீக்கணும். அப்படி நீக்கிறதுக்கு தான் கவாத்துன்னு பேருங்க. கவாத்து பண்ணிவிட்டு உடனே வந்து ஒரு மரத்துக்கும் அதனுடைய வயதுக்கேற்ப உரம் விடணும். அடுத்தது வந்து உழவு ஓட்டுறது. நம்ம இந்த ரெண்டுத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது குறைஞ்சது 4 முறையாவது உழவு ஓட்டணும். உழவு ஓட்டி மண்ணை நல்லா பொசு பொசு பாக்கி வச்சுருந்தோம்னா மழை பெய்கிற தண்ணி வந்து நம்ம ஃபீல்டை விட்டு வெளியே போகக்கூடாது. இதனால் மரம் வந்து செழுமையாக இருக்கும், நம்மளுக்கு வருகின்ற மகசூலம் வந்து அதிகமாக இருக்கும். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் கே. காந்தி அவர்களை 0978766645 16 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.